I'm so glad we spent time together. Hi, Madhu. Hi. Roman Arma, wait for you. Aha, it's for that. Here, something for you. Ah, sweet. Thanks. Nanu ungal konna vaangit vandirken. You like it? Yeah. Ramuka? Enna Madhu? Vera vera color a irukku? Aamam pa. Kalaila room ku vandhu yemandhen. Dollar valiyattliyum yemandhen. Enakku romba embarrass aayiduchu. Ye Vishu enakku thaniya theriyanum. Sorry Madhu. 21 varsham palakkam. என்னால ஜீரணிக்க முடியாது, ராமுவாலையும் ஜீரணிக்க முடியாது, அப்பாவாலையும் ஜீரணிக்க முடியாது. என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? நீங்கன்னு நினைச்சு ராமு கிட்ட போய் ஏதாவது தப்பா பேசிட்டா, ஜஸ்ட் இமேஜின். அங்கதான் நீ தப்பு பண்ற. ராமு இஸ் எ ஜெம். நீ கிட்ட போனாலே அவன் அண்ணி சொல்லிடுவான். கொஞ்ச நாள் விசு, யாரு விசு யாரு ராமுன்னு சொல்லாமலே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? கொஞ்ச நாள் கன்ஃபியூஷனுக்காக பல வருஷம் பழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல மது. என்ன ஆச்சு இப்போ? விசு பையன் சட்டையை வாங்கி காட்டி என்ன? அந்த ரெண்டு பசங்களுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு வேற வழியா இல்ல? ஒரே அடி. டேய், கட்டையை எடுத்து அடிச்சு தம்பி கையை ஃப்ராக்சர் பண்ணிடுற. மாவு கட்டு போட்டவ ராமு, கட்டு போடாதவன் கண்ணாலா மது மாத்தா. ஓகே, கைய உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், என்னடா நீ உன் ஐடியாவும் போடா, லூஸ் பைல பா. ஓல்ட் ஜெனரேஷன், ஐயோ, சிலிக்கான் பிரைன் புரிஞ்சிக்க மாட்டாங்க மதீஷ். அம்மாடி, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காராதே ராஜாத்தி. இத பாரு, கொஞ்ச நெருங்கி பழகிட்டா உன் ஆள் யாருங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிட போகுது. என்னால நெருங்க முடியாது பாட்டி. ராமுவ விசுன்னு பாத்துருணும்ன்ற பயத்துல என்னால சரியா பார்க்க கூட முடியல, சரியா பேச முடியல. பாக்குறதும் பேசுறதுமே பிரச்சனையா இருக்கும் போது நான் எப்படி நெருங்கி பழகிறது? அது இல்ல, முதல்ல என்ன லூசு அரவேக்காடு முட்டாளுன்னு சொல்றத நிறுத்திக்கோங்க. இப்போ நான் வாலியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டு பசங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும், அவ்வளவுதானே? குறைந்தபட்சம் 6 மாசமாவது வித்தியாசம் தெரியற அளவுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு வெங்கடாச்சலபதி ஐடியா இருக்கு. மகனை குறிச்சிடுற. வலது பக்கம் தம்பி லவா குசா குசா கோஸ் கும்பாபிஷேகா ஆராதனா குசா கோயிங் ஃபார் கும்பமேளா வெங்கடாச்சலபதி ஒருத்தர் என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அந்தஸ்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லமா. ஜாதி பாக்குறீங்களா? அதுவும் இல்ல. என் பேத்தி லவ் பண்ணிட்டான உடனே ஒழுக்கம் இல்லாத குடும்பம் ஒரு முடிய கட்டிட்டீங்களோ? உங்க பொண்ணு சொக்க தங்கம், ஆனா எனக்கு ஒத்து வராது. எதுக்கு இப்படி விதாண்டவாதம் பண்றீங்க? நான் செப்பன், எல்லா பெத்தவங்கள மாதிரியும் லவ் உடனே வரட்டுத்தனமா காரணம் இல்லாம எதுக்கணும்னு எதுக்குறீங்களா? காரணம் இல்லாம நான் எதிர்க்கல, காரணம் இருக்கு.
தான ரட்ட பிறவி தான், ஒட்டி பிறந்த ரட்ட பிறவி. இட்லி ரெண்டு, கசாப்பு குழம்பு ரெண்டு, கிண்ணம் சுக்கா, வறுத்து மீன் துண்டு ரெண்டு. நாலு நாள் இட்லி ரெண்டு, வறுவல் ஒரு மீன் தாங்களே. 8000 ரூபாய் கொடுத்துருங்க. தம்பி தப்பா இல்ல சொல்றீங்க, 9000 ரூபாய் இல்ல வருது அப்படிங்களா அண்ணமண்டி? அப்போ அண்ணமண்டி சொல்ற மாதிரி 9000 ரூபாய் கொடுத்துருங்க. இல்லையே பேச்சேப்பா, மூத்தவர் அடுப்புங்கிற வெக்கையில வெந்து ரத்தம் சுண்ட சுண்ட சம்பாதிக்கிறாரு. ஆமா, இப்ப நீ உன் பாட்டுக்கு தலைக்கு 10 ரூபாய் விட்டுட்டு இருந்த கடை விளங்கினா அவ்வளவுதான். காலியே பண்ண சாப்பிட்டீங்கல்ல, உங்க காசுல இருந்து 1 ரூபாய் கூட வாங்கல. இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு வம்பளத்துக்கிட்டு? வீட்டு பக்கம் போங்க. என்ன தம்பி இது, கடைக்கு வரவங்க கேலி பண்ற மாதிரி வச்சிட்டீங்களே, சின்ன வாய் கணக்கு தானே, அது பார்த்து பேசகாம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? 1 ரூபாய் குறைச்சு சொல்லிட்டாங்க, அது பெரிய கூட்டமா? ஏன் புருஷன் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதா? என்னமோ நீ வேலை கால வச்சு வந்து கத்துறியே. ஐயோ நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேல்ல, ஒரு ஆம்பள பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவ என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவை இல்லாம குதிக்க. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா ஓம் புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரவா இந்த சின்ன விஷயத்துல? சின்ன விவகாரம், இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாக, நாளைக்கு கழிச்சல் தப்புன்னுவாக, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணியை கொட்டு கல்லு பொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன பெரிய ரோதையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்கோமாக்கு. பிள்ளை நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நான் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரி என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷன் இலக்கரமா பேச நான் எதுக்கு செவனே இருக்கணும்? அம்மா தாயே, இனிமே நான் வாயை திறக்கல, தயவு செஞ்சு என்ன மாதிரி கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவீங்க. சரி சரி சுந்தரம் போல போமா போ. மேதா நீ போ, போய் வேலை பார்ப்போ. அண்ணே நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைண்ணே, எனக்கு ஒரு சாதாரண கூட்டல் கணக்கூட வரல, என்னால வீட்டில் வேற சண்டை, என்ன பண்றதுன்னே விளங்கலண்ணே. நீ என் தம்பிடா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ கண் கலங்க நான் என்னால போட்டுக்க முடியாது. போடா போய் கண்ணத்தில் வச்சுட்டு வேலையை பாரு.